தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தூத்துக்குடி அருகே விபத்தில் சிக்கி உயிரிழந்த காவலரின் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவலர் கனகுவேல் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் கோவில்பட்டியில் அங்குள்ள இடுகாட்டிற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டது. பின்னர் ஏடிஎஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் காவல்துறையினர், பொதுமக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் கனகவேல் உடல் தகனம் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே மின்கம்பியை விவசாய நிலத்தின் வழியே கொண்டு செல்வதில் ஏற்பட்ட தகராறில் விவசாயிகள் ஒருவரை ஒருவர் ஆயுதத்துடன் தாக்கிக் கொண்டனர். ராமலிங்கபுரத்தை சேர்ந்த பெரிய நாயகம் என்பவரது மின் இணைப்பு தனது நிலத்தின் வழியே செல்வதால் அறுவடையின் போது இடையூறாக இருப்பதாக ராஜேஷ்குமார் என்பவர் அவ்வப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் வாக்குவாதம் ஊற்றியதில் ராஜேஷ்குமார் மற்றும் பெரிய நாயகம் இருவரும் ஒருவரை ஒருவர் அதிவாளால் வெட்டி கொண்டனர். காயங்களுடன் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்று இருந்த கழிவறையை உடனடியாக சரி செய்யுமாறு நகராட்சி அதிகாரிகளை எம்எல்ஏ அன்பழகன் வலியுறுத்தினார். கும்பகோணத்தில் ஆய்வு மேற்கொண்ட அன்பழகன் பேருந்து நிலைய கழிவறை முறையாக பராமரிக்கப்படாமல் துர்நாற்றம் வீசியதை கண்டு அங்குள்ள பொதுமக்களிடம் விசாரித்தார். அப்போது பேருந்து நிலையம் மிகவும் சுகாதார சீர்கேடடைந்து இருப்பதாக வியாபாரிகள் மற்றும் பயணிகள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகளை வரவழைத்த அன்பழகன் கழிவறையை உடனடியாக சுத்தம் செய்யுமாறு அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கொங்குநாடு என்ற முழக்கத்தை கண்டித்தும் பெட்ரோல் டீசல் விலை எரிவாயு விலை உயர்வை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓசூரில் நடைபெற்ற சாதி மறுப்பு திருமணத்தில் தமிழ் என்ற வார்த்தையில் தாலி வடிவமைக்கப்பட்டிருந்தது. காதலர்களான ஸ்ரீனிவாசன் ஆஷா ஜோடி பெற்றோர்கள் சம்மதத்துடன் கரம் பிடித்துள்ளனர். வழக்கமான மங்கள இசை மந்திரங்கள் இல்லாமல் தமிழ்தாய் வாழ்த்து பற இசையுடன் இந்த ஜோடிக்கு திருமணம் நடந்துள்ளது. தங்கத்தில் தமிழ் என்ற வார்த்தையுடன் அக் எனும் சிறப்பு எழுத்தோடு வடிவமைக்கப்பட்ட தாலியை மணமகளுக்கு மணமகன் அணிவித்தார். தர்மபுரியில் சமூக நலத்துறை சார்பில் ஏழை பெண்களின் திருமணத்திற்காக அரசின் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதியமான் கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலம் பட்டதாரி அல்லாத 123 பயனாளிகளும் கலப்பு திருமண நிதி உதவியுடன் திட்டத்தின் கீழ் 5 பேரும் பயனடைந்தனர். இதில் சுமார் 1.5 கிலோ இடையிலான தங்கம் மற்றும் 32,50,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக எம்பி செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி ஆகியோர் பங்கேற்றனர்.